ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாரா? ரசிக பெருமக்கள் இங்கேதான். நான்காவது யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருந்த காடைமங்கலை சேர்ந்த முருகன் அண்ணாவிற்கு நடிகின்ற வணக்கம். வள்ளியாக நடிக்கும் ரேணுகா தேவிக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி தூர்வுபடுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ளங்களிருந்த நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். இருக்க மாட்டேன். முத்து ஒளிபெரிக்க அண்ணாவிற்கு நடிகின்ற வணக்கம். வணக்கம், ரொம்ப சிறப்பா இருக்கிறேன். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அதே நேரத்துல தமிழ் கடவுள் முருகக்கடவுள் எல்லா மலை ஈஸ்வரி வணக்கம். ஆதியெல்லாம் புத்தவளை அன்னபலம் காத்தவளை கருமாறி அம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா மாரியாத்தா
குருதி நிலத்தை ஆளக்கூடிய நன்றி நன்றி. குருதி நிலத்தை ஆளக்கூடிய நபிமணனுக்கு நங்கமகளுக்கும் ஏழு ஆம்பளப்பிள இருந்தா கூட முருகப்பெருமான் பெருமான் அருளால வள்ளிக்கிழங்கு தோண்டிய ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டெடுத்தாங்க. அந்த பொம்பளை பிள்ளை யாரு தெரியுங்களா? நான் தான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு வயசு என்ன தெரியுங்களா? 13 வயசு. உண்மையாலுமே நம்புற மாதிரி இருக்கா இல்ல நம்பாத மாதிரி இருக்கா? நீங்க எனக்கு மறுமையை வேணா பாத்துக்கீங்க. ஏன்னா வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டிருக்கிற வள்ளினு 13 வயசு ஆகுதுங்க. நான் எதுக்கா வந்திருக்கேன் தெரியுங்களா? முருகப்பெருமான காதலிக்கிறாக நான் வந்திருக்கேன். எனக்கு பேசாம இருக்கியா? என்ன செய்யலாம்? மனசுல போட்டது சொல்லணும்னா அந்த காலத்துல எல்லாம் தூது சொல்லணும்னா புறாவை வச்சுதான் தூது சொன்னாங்க. நான் தூது சொல்லணும்னா நண்பர்கிட்ட சொல்லணுமா இல்ல தோழிகிட்ட சொல்லணுமா அப்படின்னு பாக்குறேன். தோழிகிட்ட தான் சொல்லணும். இப்ப தாய் தேப்பண்ட சொல்ற விஷயம் தான் சொல்லணும். ஏழு ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட அந்த ஆம்பளை பிள்ளைய கூட பாத்துக்க மாட்டார். என்னையத்தான் மனசுல இந்த பிள்ளை வளர்ப்பு பிள்ளை மாதிரி மனசுல நினைக்க கூடாது அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு தான் வந்தாங்க. தாய் தேப்பண்ட எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. முருகப்பெருமானா நான் கல்யாணம் நினைக்கிறேன் அப்படின்னு தாய் தேப்பண்ட சொன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானைய திருமணம் முடிச்சாச்சு. நீ ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டு போனீங்க தக்கலாத்தி சண்டை தானே வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? குடிமி சண்டையே வரும், குடிமி சண்டையே வரும். ஆனா அப்படி சொன்னாலும் கூட அது ஏத்துக்க கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்ப உள்ள காலத்துல நல்லதே சொன்னாலும் என்னத்தான் சொல்றீங்க நான் கேட்க மாட்டேன் அப்படி. இப்ப கழிமுகம் என்ன நல்லதே சொன்னாலும் ஏத்துக்க கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்ப தாய் தேவனோட அருமையும் பெருமையும் எப்ப தெரியும்? திருமணம் முடிச்சு அவங்க குழந்தைய பெற்று வளர்க்கும் போதுதான் தெரியும். நம்மளையும் இப்படித்தான் தாய் தேவன் நல்ல விஷயங்களை சொல்லி இவளை கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்களோ. அப்ப தன்னோட பிள்ளைய வளர்க்கும் போதுதான் தன்னோட தாயோட அருமையும் தந்தையோட அருமையும் அப்பதான் தெரியும். என்னதான் சொன்னாலும் ஏத்துக்க கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்ப முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. நான் ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டு போனா சக்கலாத்தி சண்டை வரும் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப சிவபெருமானுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? இல்லம்மா. விநாயக பெருமானுக்கு எத்தனை மனைவி? அவருக்கு 3 தான். அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்க? அது நான் தெரியாம சொல்லிட்டேன். கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி கணக்கா இல்ல? அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்ததுலயே தெய்வயானம் ஒரு மனைவி இருந்தாங்க கூட நாங்க கல்யாணம் பண்ணி எங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி சண்டை வரும்? நாங்க எங்க குடும்ப சண்டை எங்க குடும்பத்துக்குள்ளதான் இருக்கேன். நாலு செவத்துக்குள்ள இருந்தாதான் அந்த குடும்பத்துக்கு பெருமை. நாலு செவத்தை வந்து இந்த பக்கம் வந்துச்சு எல்லா ஊரெல்லாம் வதந்தி மாதிரி ஆரம்பிச்சிடும். நீங்க ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்ல, நல்ல நல்லதே கெட்டதா நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தாதான் அதை வெளியில சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்ப குடும்பத்துல கண்டவர். அது மாதிரி என்ன நடந்தாலும் நான் வெளியில சொல்ல மாட்டேங்க. முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வலிமையை விளைவித்து காத்துக்கிட்டு எப்படி தெரியுமா? சொல்ல கந்தன் வந்தானா?
கோயிலே கவி கோயிலே ஓ
முதல் படை வீடு திருப்புறங்குன்றம், இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர், மூன்றாவது படை வீடு பழனி, நான்காவது படை வீடு திருத்தணி, அஞ்சாவது படை வீடு சுவாமிமலை, ஆறாவது படை வீடு எப்போ உருவாகும் அப்படின்னா, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆறாவது படை வீடு ஒன்று உருவாகணும். நான் அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னையான ஒரு வீடு உருவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் என்னை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் ஆறாவது படை வீடு ஒன்றும் உருவாகும். அப்ப என்னையான ஒரு வீடு உருவாகணும் ஆசைப்பட்டாங்க கூட, இப்ப அவருக்காக நான் காத்துக்கிடக்கு எங்க அண்ணனும் தோழையும் காதலிக்கிற மாதிரி. நான் கல்யாணம் பண்ணதுக்கு முருகப்பெருமான நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரும் கல்யாணம் பண்ணணும் நினைச்சா எங்க வெட்டி எதை வெட்டுமே தெரியாது. நீங்க பயப்படாதீங்க, இல்லைங்க இயல் இசை நாடகம் கேப்பா தம்பி, இயல் இசை நாடகம். இப்ப இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடி.
இது மூன்று இருந்தாதான் முத்தமிழ் நாடன் தானே உண்மை. அதுக்காக உங்களை போய் நான் தவறா சொல்லணும்னா இல்ல, என் தம்பியத்தான் நான் தவறா சொல்ல முடியுமா? அவருக்காக ஏன் மனசுல செய்வது தெரியுமா? தெப்பு குளத்துக்குள்ள என்ன பார்த்து திருத்த என்ன காக்கா, தெப்பு குளத்துக்குள்ள இளைஞர்கள் வந்து ஆண் மகன் வந்து சாகுற வரையுமே வீரமாத்தா இருப்பாங்களாம். இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞர்களா, ஜல்லிக்கட்டு காலை அடைக்கோடு எங்க வீரத்தை வாய்ப்போம். அப்ப வீர விளையாட்டு காலை அடைக்கிறது, முருகப்பெருமானா கல்யாணம் வள்ளிப்பிள்ளை ரொம்ப ஏக்குது அப்படின்னு என்னோட மனசு கல்வனா வந்து திருடிக்கிட்டார் அப்படின்னு பார்க்க போனா எப்படி தெரியுமா? விசேஷ புதுசு காய்தான வளர்ந்த